வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வல்ல, எல்லாம் வல்ல அருள் பேராற்றலின் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை துவங்கலாம். இன்னைக்கு வந்து அதாவது நீதிங்கிற ஒரு தலைப்பில், மன்னனுடைய நீதி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். அதாவது மன்னன் வந்து அந்த காலத்தில் எப்படியெல்லாம் நேர்மையாக இருந்தாங்க, எவ்வளோ சிறப்பாக ஆட்சி நடத்துனாங்கங்கிறத ஒரு கதையின் மூலியமாக பார்க்கலாம். யாராக இருந்தாலும் தப்புன்னா அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஆனாலும் அந்த தவறு நமக்கு கிடைக்கும், இந்த தவறு செய்தால் அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த தவறு திருப்பி செய்ய மாட்டாங்க, இறைநிலை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம யார் பார்க்க போகிறா, நாம் செஞ்சது தப்பு யாருக்கு தெரியலேன்னு நினச்சா கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. நாம் செய்கிற செயலுக்கு விலை உண்டு என்பதை ஒரு கதையின் மூலியமாக இந்த தத்துவத்தை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இன்னொரு சமயம் காசியை ஆண்ட அரசனின் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது குறித்து அவளுக்கு ரொம்ப கர்வம், நாம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கர்வம் கொண்டிருக்காங்க. ஒரு நாள் குளிர்காலத்தில் கங்கையில் ஸ்நானம் செய்வதற்காக ராணி தன் வேலையாள்களுடன் பல்லக்கில் கிளம்புகிறாள். ராணி ஸ்நானம் செய்யும் சமயம் கங்கையில் யாரும் இருக்கக்கூடாது என்பது உத்தரவு. கங்கை கரையில் சில ஏழைகள் குடிசைகள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் ராணிக்காக பயந்து அவர்கள் குளிக்கும் பொழுது குடிசையிலிருந்து வெளியே எப்பயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நல்ல குளிர்காலமாதலால் கங்கையில் ஸ்நானம் செய்ததும் ராணி விடவிடவிடன அவங்களுடைய உடல் வந்து குளிர்னால் நடுங்க ஆரம்பிக்குது. குளிர்காயலாம் என்றால் அதற்காக விறகுகள் ஒன்றும் கொண்டு வரவில்லை. ஆனால் ரொம்ப குளிர்து ராணிக்கு. ஒரு யோசனை பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்த குடிசைகளை பார்த்த ராணி, ஏதாவது ஒரு குடிசைக்கு நெருப்பு வையுங்கள், என்னால் குளிர் தாங்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. குடிசைகள் ஏழைகளுடையவை, அவற்றை நாம் கொளித்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேலைக்காரி வந்து ராணிக்கிட்ட கேட்குறாங்க. ஏழைகளின் கஷ்டத்தை ராணி என்ன கண்டாள்? ஆகவே அப்படி சொன்ன வேலைக்காரியின் மீது அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது. குடிசையை கொளுத்த போகிறீர்களா அல்லது உங்களை நான் தண்டிக்க வேண்டுமா என்று ராணி கேட்கிறாள். ராணிக்கு பயந்து கொண்டு வேலைக்காரிகள் ஒரு குடிசைக்கு தீ வைக்கிறாங்க. ஆனால் அந்த தீயானது எல்லா குடிசைகளுக்கும் பரவ எல்லா குடிசைகளுமே எரிந்து சாம்பலாகின. ராணி அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. குளிர் காய்ந்து விட்டு பல்லக்கில் ஏறி அரண்மனை திரும்புகின்றாள். அவளுக்கு முன்னாலேயே அந்த குடிசைக்காரர்கள் அரசனிடம் வந்து தங்கள் குடிசைகள் போய்விட்டதை பற்றி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அரசன் மிகவும் வருத்தப்பட்டான். உள்ளே அந்த புறம் சென்று ராணியை பார்த்து, ஏன் குடிசைகளை எரியவிட்டாய் என்று கேட்கிறார். எல்லாம் ஓட்டை குடிசைகள், அவற்றை எரியவிட்டதில் என்ன தவறு என்று கம்பீரமாக கேட்கிறாள். அவை ஓட்டை குடிசைகளாக இருக்கலாம், ஆனால் அவற்றை கட்ட அந்த ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நீ கண்டாயா என்று சொல்லிவிட்டு அரசன் தர்பார் திரும்புகிறார். தன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ராணியின் வேலைக்காரிகளை கூப்பிட்டு, ராணியின் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கலற்றுங்கள். அவள் உடுத்திக்கொள்ள ஒரு கந்தல் சேலை மட்டும் கொடுங்கள். அவள் பிச்சை எடுத்து எரிந்த குடிசைகளை மீண்டும் கட்டித்தரும் வரையில் அரண்மனை திரும்பக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டாள். ராணியும் பாவம் பிச்சை எடுத்து அந்த குடிசைகளை கட்டி முடித்தாள். இவ்வாறாக அரசன் அவளுக்கு நீதி கொடுத்தான். செய்தது தன் மனைவியே ஆனாலும் நாட்டின் ராணியே ஆனாலும் வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று மன்னன் செங்கோல் வலுவாது அவனோட நீதி அந்த நாட்டு மக்களையே மகிழ வைத்தது. இந்த கதையை கேட்ட எல்லாரும், இந்த கதையில் இந்த ஊரில் வாழ்கிற மக்களும், தன் மனைவிக்கு ஒரு காதல், மனைவி மேலேயே அவர் கொண்டிருந்த அவ்வளோ அன்பான மனைவி மேலேயே தவறு செய்தது மனைவியாக இருந்தாலும் தவறுக்குண்டான தண்டனை அனுபவிக்க வேணும்னு சொல்கிறாள். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி நாம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும், அதாவது நம்மளது அறியாமல் சில தவறுகள் நேரலாம், அது நாமளும் ஒன்றும் செய்ய முடியல. நாமளும் வந்து யாருமே இந்த பூமியில் தவறே செய்யாமல் யாரும் வரல. சில தவறுகள் நேரலாம், பட் ஆனால் நாம் அறிஞ்சு தெரிஞ்சிருந்து ஒரு தவறு நாம் செய்ய முடியும் நேர்ந்தால்
முடிஞ்ச வரைக்கும் அந்த தவறு செய்யாமல் பார்க்கலாம். அப்படியே ஒரு தவறு நேர்ந்தால் அந்த யாரால் அந்த தவறுனால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நம்மால் எப்படி உதவ முடியும், உதவி அவங்ககிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.